Mwaka mbalimbali wa mabin, the comet, buoyant mande normal metric four. Memory buoyant as well as mande buoyant mbalimbali wa kufunguka kuto na. The buoyant describes a moving comet. Buoyant kwa nasi siri, vivari kira, yadai pati vivari kira na comet. Wal nachchatra pati, yenna mali yana wal nachchatra. A moving comet, ஒரு நகர கூடிய நகரும் வால் நட்சத்திரம். ஒரே இடத்துல இருக்க கூடிய வால் நட்சத்திரம் இல்ல, ஒரு நகர கூடிய a moving comet. டிஸ்கிரைப்னா விவரிக்கிறார், அதை பத்தி விவரமா சொல்றாரு, அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு என்னெல்லாம் பண்ணுது. இட்ஸ் ஃபாஸ்ட் லைக் எ சீட்டா, ஏ சீட்டா ஒரு சிறுத்தையை போல வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு சிறுத்தை எவ்வளவு வேகமா பயணிக்குமோ அதோட வேகமா, அதை போல வேகமா பயணிக்கும். இட்ஸ் பவர், அந்த காமெட் வால் நட்சத்திரம் இருக்குல்லையே, அவருடைய பவர், அவருடைய சக்தி, இஸ் லைக் எ மவுண்டைன், ஒரு மலையை போன்ற சக்தி வாய்ந்தது. ஒரு மலை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இட் ப்ரொடியூசர்ஸ் எ ஷாக் வேவ் ஆன் ரீச்சிங் த அட்மாஸ்பியர். பூமியை சொல்லல, அட்மாஸ்பியர் இந்த வளிமண்டலத்தை சொல்றாங்க. வளிமண்டலத்தில் அது அடையும் போது, பூமி அடையும் போது இல்லை, வளிமண்டலத்தில் அது அடையும் போது ப்ரொடியூசர்ஸ் அது உற்பத்தி செய்கிறது, ஷாக் வேவ், ஒரு அதிர்ச்சி அலையை உற்பத்தி செய்கிறது. மேலிருந்து வரும்போதே பூமியில இல்லை, வளிமண்டலத்தில், பூமியாவது வந்து திடப்பொருள், வளிமண்டலம் காற்றாலும் நிரம்பியது, ஏராளம், அந்த இடத்துலயே ஷாக் வேவ் ஏற்படுத்தும். இட் ப்ரொடியூசர்ஸ் எ ஷாக் வேவ் ஆன் ரீச்சிங் தி அட்மாஸ்பியர். ஓகேங்களா? அடுத்தது, அகார்டிங் டு த சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி, விஞ்ஞானிகள் சொல்ற கருத்துப்படி, கூற்றுப்படினா அகார்டிங் டு கருத்துப்படி கூற்றுப்படி, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய, சயின்டிஸ்டுக்கு சொல்லக்கூடிய கருத்துப்படி, த வேர்ல்ட் ஹஸ் ஸ்டார்டட், உலகம் எங்கிருந்து தோன்றியது, எங்கிருந்து தொடங்கியது, எப்படி உலகம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, ஃப்ரம் த கமெட்ஸ் டஸ்ட், த வால் நட்சத்திரத்தின் தூசியில இருந்துதான் இந்த உலகமே தோன்றியது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் இங்க சொல்றாங்கன்னு நமக்கு யார் சொல்றா? நார்மன் லிட்டில் ஃபோர்ட் சொல்ற. கன்க்ளூஷன் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நேச்சர் இஸ் ஆல்வேஸ் எ மிராக்கல். மிராக்கல்னா அதிசயம், நேச்சர் இயற்கை, நேச்சர் இஸ் ஆல்வேஸ் எ மிராக்கல், இயற்கை எப்பொழுதுமே ஒரு அதிசயமாக திகழ்கிறது. எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கலாம், இது இப்போ இப்போ இப்போன்னு ஒவ்வொரு காலகட்டத்தை சொல்லிட்டே போகலாம், ஆனால் அந்த முடிவுங்கிறது, அந்த துவக்கங்கிறது, ஆரம்பங்கிறது எங்கிறது நம்மளால எதிலையுமே புலப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்போ ஆரம்பிச்சது தெரியலாம், எப்போ தோன்றியே தெரியலாம், அறுதிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. தமிழ் மொழி கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்லுவாங்க, ஆனா 5000 வருஷமா 10000 வருஷமா எப்படின்றது நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இயற்கை, இயற்கை எப்பொழுதுமே ஒரு அதிசயமாக திகழ்கிறது. இந்த கமெட்டை பத்தி சொல்றாங்க, சன், சூரியன், மூன், நிலா, ஓகேங்களா, எர்த், பூமி, எல்லாமே ஒரு அதிசயம். அதான் சொல்றாங்க, நேச்சர் இஸ் ஆல்வேஸ் எ மிராக்கல், இயற்கை என்பது ஒரு அதிசயமாகவே எப்பொழுதுமே ஒரு அதிசயமாக திகழ்கிறது. புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? Thank you. Thank you.